ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனலில் வீக்லி ஒன் டைம் புதிய பாம்பன் பாலத்தில் என்ன வேலை போயிட்டுருக்கு அப்படிங்கிற அப்டேட் வந்து நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். போன வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பாமன் டு மண்டபம் போகிற வழியில், அதாவது ஸ்டேஷன்லேருந்து இந்த லிஃப்ட்டு ஆரம்பிக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ராக் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து இப்போ வந்து ஒரு தார் ரோடு மாதிரி வந்து போட்டு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது போன வாரத்தில் பார்த்துருந்தோம். பட் இந்த வாரம் அங்கே என்ன வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த ஒரு ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வாரம் பார்த்தீங்க அப்படின்னா, மேலேருந்து கவர் பண்ணியிருப்போம், பிரிட்ஜுக்குள்ளே போயும் கவர் பண்ணியிருப்போம், ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கவர் பண்ணியிருப்பேன். அந்த ஒரு வீடியோவை நீங்கள் வந்து ரெகுலராக பார்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளோட சேனலில் உங்களுக்கு கொடுக்குற அப்டேட் வந்து கரெக்டாக வந்து எப்படி வந்து வேலை நடந்துட்டுருக்கு, என்ன வேலை போயிட்டுருக்கு அப்படிங்க எல்லாத்தையுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த பாமன் பாலம் வந்து ஸ்டார்ட் பண்ணுது, அதாவது லிஃப்ட்டு வந்து கொண்டு போய் லிஃப்ட்டை வந்து வேலை பார்த்து முடிச்சிட்டாங்க. அந்த லிஃப்ட்டை மூவ் பண்ணி அங்கே செங்குத்து பாலம் அமைக்கிறது தான் வந்து இப்போ அடுத்த வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து அடுத்து என்னென்ன வேலை போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போன வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பாமன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மண்டபம் போகிற பாதையில் உள்ள எல்லா ட்ராக்கையுமே ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து தார் ரோடு எல்லாமே செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மட்டத்தை உயர்த்திருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லிஃப்ட் ஏரியாவிலேருந்து அந்த ட்ராக் வந்து எந்த வழியாக வந்து கனெக்ஷன் ஆக போதோ அப்படிங்கிற அந்த லைன் தாங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அந்த இடத்துல தான் வந்து நல்லா சரளிக்கற்கள்லாம் போட்டு அதுக்கு மேலே தண்ணி அடித்து ட்ராக்கு போடுறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ராக்கு போடுறதுக்கான அந்த ஸ்லீப்பர் கல் எல்லாமே வந்து வரிசைக்கு அடிக்கிருக்காங்க. இப்போ நம்ம இங்கேருந்து, அதாவது லிஃப்ட்டு வேலை நடந்துகிட்டு இருக்க இந்த லிஃப்ட் ஒர்க்கில் இருந்து டைரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு ட்ராக்கை ரிமூவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் போட போகிறாங்க அப்படிங்கிற எல்லா தகவலையுமே நம்ம வந்து இந்த ஒரு ஃபுல் வீடியோவிலே பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இவ்வளோ நாள் பார்த்த வீடியோக்கும் இப்போ பார்த்த வீடியோக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த வேலைகளை நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த பாமன் புதிய பாலத்தோட வேலைகள் ரொம்பவே சீக்கிரமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது மண்டபம் டு பாமன் வேலை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சைடு ஃபுல்லாக ட்ராக் எல்லாமே போட்டாச்சு. அதுக்கப்புறமா தண்டவாளத்தில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தடுப்பு வேலிகள்லாம் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஃப்ட்டை மூவ் பண்ணி கொண்டு போனதுக்கப்புறமா இன்னும் எங்கெங்கெல்லாம் தண்டவாளங்கள் அமைக்காமல் இருக்காங்களோ அதில் ஃபுல்லாக ட்ராக்கை போட்டு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கண்டினியூ பண்ணுறதுக்கான இந்த ஒரு ஒர்க் தாங்க நடந்துகிட்ருக்கு. மேபி என்னோட கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 2023க்குள்ளே டிசம்பருக்குள்ளே ஒர்க்கெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானிங் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி டவுட் தாங்க வருது. ஏன்னா அந்தளவுக்கு வேலைகள்லாம் ரொம்ப சீக்கிரமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த 2023க்கு முடியலைன்னா 24 ஸ்டார்டிங்கில் ஜனவரியிலலாம் வந்து பாலம் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளோட இந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது தெரியுது. ஸோ வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பாமன் பாலத்தில் என்ன வேலை போயிட்டுருக்கு, அதோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணிவிடுங்க, நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ மட்டும் இல்லை, நம்ம வந்து கடல் மேலே நிறைய சீ ஃபுட் கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் கொடுத்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.